யாரையும் காணுமே. Yeah.
திருச்சி. வெளியே போகும்போது என்ன பார்க்காம போக மாட்டாரு, நான் சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டாரு. அப்படிப்பட்டவர் நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன முழுசா மறந்து போயிட்டாரு. நான் செத்து போயிருந்தாலும் என் ஆத்மா அவங்கள சுத்தி தான் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்ட எங்க அப்பா என்ன மறந்துட்டு என் தங்கச்சியை பிரியமா பாத்துக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் என் ஞாபகம் வரணும்னு அவளை நான் கொடுமைப்படுத்தினேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. உங்க அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தி நினைக்கிற மாதிரி நான் பண்றேன். ஒவ்வொரு வருஷமும் உன் பிறந்த நாளுக்கும் உன்னோட இறந்த நாளுக்கும் மட்டும் இல்லாம ஒவ்வொரு பண்டிகைக்கும் உன்னை நினைக்கிற மாதிரி நான் பண்றேன். வீட்டுல எந்த சுபகாரியம் நடந்தாலும் உன் படத்துக்கு முன்னாடிதான் விளக்கறியும். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல முதல் படி உனக்கானதா தான் இருக்கும். மிஸ் தேவி, பேய் பிடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? கஷ்டங்கள் பார்த்தாதானே சந்தோஷம் வறுமை தெரியும். இல்லாட்டி வாழ்க்கையில எது வேகம் உழைச்சாலே போதுமாடா, வேற என்ன வேணுமாடா, திங்கிங்க ரைட்டா வச்சு மேல போடா. காதலி காதலி பாய்
விடாமல் கைவிட்டாய் உள்ளங்கையில் உலகை வைப்பாய். நானே 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 ஏஞ்சல் டெவில் ரெண்டும் நானே 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 போதோ பியூட்டிஃபுல் மூனே. 40 lakhs itsa Facebook, oh my god, 6 lakh followers Twitter, 8 lakhs நம்ம ஊர்ல இருக்க பிரச்சனை தீரணும்னா இவங்க தான் கரெக்ட். இவங்க ஃபோன் நம்பர் வேணும்னா 8978 64. என்ன இது, இத்தனை தடவை ஃபோன் பண்ற எடுக்கவே மாட்டாங்க. மேடம், என் பேர் சிட்டி மேடம், ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க. கோயம்புத்தூர் பக்கத்துல பல்லடனம் ஒரு கிராமம் மேடம், அமைதியா சந்தோஷமா இருந்த ஒரு ஊர். இப்ப எங்க ஊர்ல பெரிய பிரச்சனை இருக்கு மேடம். கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு பேய் அந்த ஊர் பொண்ணுங்களை பிடிச்சிருக்கு மேடம். அந்த பேய் பயத்துல ஊர்ல இருக்க எல்லாரும் பயந்து நடிக்கிறாங்க. வெப்சைட்ல உங்களை பத்தி பார்த்தேன், நீங்க சீக்கிரம் வந்து எங்க ஊரை காப்பாத்தணும். ஹலோ. சே, ஒவ்வொரு ராத்திரியுமே நமக்கு சிவராத்திரியா இருக்கு. இப்படியே இருந்தா நம்ம ஆரோக்கியம் என்னாகிறது? பெரியா பெரியா பெரியா, நம்ம பிரச்சனை தீந்துருச்சு. எப்படி? சென்னையில தேவின்னு ஒரு லேடி பேய் ஓட்டுறதுக்காக இங்க வராங்க. சாந்தியாகம் சொல்லிருக்காரு. அவர் வர்ற வரைக்கும் ஊருக்குள்ள எந்த புது ஆளுங்களும் வரக்கூடாதுன்னு சொன்னாரு. போட்டு ஒரு நிமிஷம் மேடம், அவங்க என்னை பார்த்து பயப்படுறதுக்குள்ள சீக்கிரமா போய் பேண்ட் போட்டுட்டு வந்துடணும். வாங்க மேடம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மேடம். திடீர்னு என்னோட ஜெர்மனி கான்ஃபரன்ஸ் போஸ்ட்போன்ட் ஆயிடுச்சு. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னல, அதான் யோசிக்காம வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணீங்க மேடம். அது என்னது, ஊரே இவ்வளவு அமைதியா இருக்கு. ஊர்ல ஆள் நடமாட்டமே காணோம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க மேடம். இந்த டைம்லயா? அதான் மேடம் ப்ராப்ளம். யாருக்கு எப்ப பேய் பிடிக்குன்னு தெரியாம ராத்திரி ஃபுல்லா முழிச்சு இருந்துட்டு பகல்ல இந்த மாதிரி தூங்குவாங்க. அப்புறம் இருட்டும் போது எந்திரிப்பாங்க. அப்போ சாப்பாடு தண்ணி எல்லாம் அப்படியே ரிவர்ஸ். ராத்திரி செய்யறத பகல்ல செய்வாங்க, பகல்ல செய்யறத ராத்திரி செய்வாங்க.
பாத்தீங்களா, கோழி கூட இப்பதான் கூவுது. அப்படின்னா இப்பதான் விடிய போகுது. இந்த ஊருக்கு சாபம் பிடிச்சிருக்கு. இந்த ஊரு சாபத்தால அழிய போகுது. எதுவும் பண்ண முடியாம காவல் தெய்வமே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. இனி இந்த ஊரை யாராலையும் காப்பாத்த முடியாது. பல்லடம்ல இதை விட எது நல்லா இருக்கும்? எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேடம். என்ன மேடம், பாட்டில்ஸ் கலர் கலரா இருக்க? அது நீ கேட்க கூடாது, நான் சொல்ல மாட்டேன். புரிஞ்சிருச்சு மேடம். உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குல்ல. என்ன மேடம், பேண்ட் போடல நடிச்சீங்களா? இல்ல இந்த மாதிரி சரக்கு அடிக்கிற எல்லாருமே இப்படிதான் அடிப்பீங்களா? அப்ப இந்த பாட்டில்ஸ் நிறுத்து. தெரியாம கூட நீ எதையும் தொடக்கூடாது. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஊர்ல எல்லாருமே எழுந்திரிச்சிருவாங்க, போய் பாக்கலாம். உங்களுக்கு சொல்லிருப்பான், அந்த பேய் கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். ஜனங்க அவங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. உங்க நிலைமை தெரிஞ்சனாலதான் சொன்ன நேரத்தை விட முன்னாடியே வந்தேன். நீங்க முன்னாடியே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா. என்ன? எங்க ஊர் சாமியாரு 40 நாளைக்கு யாரும் இந்த ஊருக்கு புதுசா வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருமா. இட்ஸ் ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். மேடம் மேடம் இருங்க மேடம். என்ன பெரியப்பா, நம்ம சாமியார் தானே, ஏதாவது சொல்லிக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன? சரி, அந்த விஷயத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவங்களை கூட்டிக்கிட்டு போய் ஊரை சுத்தி காட்டிட்டு வா. சரிங்க பெரியப்பா, வாங்க மேடம் போலாம். ராத்திரி வந்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம ஊரு என்ன ஆக போதோ, ஏது ஆக போகுதோ நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. என்ன பாட்டி, உங்களுக்கு எப்பயாவது பேய் பிடிச்சிருக்கா? பேய் பிடிச்சிருந்தப்ப எப்படி இருந்தது? என்ன எதுவும் கேட்காதம்மா, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? நம்ம மேடம் பக்கத்துல இருந்தா 1000 தாயத்து கட்டினா மாதிரி. பயப்படாதீங்க, உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. உடம்பெல்லாம் வலிக்கும், அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாதுமா. ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, தலைய விரிச்சு போட்டுட்டு பேய் மாதிரி கத்துறோன்னு. எதிரில யாரு நின்னாலும் அடிப்போமா, குழந்தைங்க பொண்ணுங்க யாரையுமே பார்க்க மாட்டோமா. நான் என்னோட குழந்தைய கூட கொல்ல போனேன்னு சொல்றாங்க. சிட்டி, இந்த ஊர்ல நம்ம பார்க்க வேண்டியவங்க வேற யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல, நம்ம ஊர்ல பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. வாங்க போய் பாக்கலாம். பாத்தீங்களா, ராத்திரில பகல் மாதிரி எப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னு. என்ன மேடம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாரும் அவன் ஜாக்சன் பெரிய ஹேர்ட்ரெஸர், எல்லா கட்டிங்கையும் ஈஸியா பண்ணுவான். ரத்தம் வந்துருச்சு. டேய், உனக்கு கட்டிங் சேவிங் இலவசம், நீ வீட்டுக்கு போகலாம். கிளம்பே. ஆள விடுற சாமி. ஆஹா மேடம், இங்க பேய் இருக்கா? தெரியுமா? முன்னாள் ஊர் பிரசிடென்ட், பதவி போன பேரும் போயிடுச்சு. வயசானதுக்கு அப்புறமும் இன்னும் ஆசை குறையாம தான் இருக்கு.
என்னாச்சு? நீ ஊசில நூல கோக்குறியா? இவன் பேர் ஊசி நூலு. இவன் நல்லா தைப்பானு இவன் வீட்டுல டெய்லர் கடை வச்சு கொடுத்தாங்க. ஆனா இவன் அண்ணில இருந்து கோத்த பாடம் இல்ல, தச்ச பாடம் இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? இவங்க யார் தெரியுமா? ஆமா, நீ இந்த சூனியக்காரியா எங்க புடிச்சிட்டு வந்த? இவங்கள சூனியக்காரின்லாம் சொல்லாத. இவங்க நம்ம ஊர்ல இருக்க பேய விரட்ட வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால பேய விரட்டின அனுபவம் உனக்கு ஏதாவது இருக்காமா? அனுபவம் இருக்காமா? நிறைய ஜில்லா கலெக்டர் கேள்வி கேட்க வந்துட்டாரு. உண்மையாவே பேயின் ஒண்ணு இருந்தா தானே இவங்க பிடிக்கிறதுக்கு? இனிமேல் பகல்ல செய்யற வேலையை எல்லாரும் பகல்லே செய்யுங்க. நைட்ல ஹாயா தூங்குங்க. உங்க ஊருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ரூம்ல இருக்கீங்களா? இவங்க ராத்திரியில கூட மேக்கப் போட்டு தான் தூங்குவாங்களோ? இந்த பாட்டில் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஃபாரின் சரக்கா தான் இருக்கும். இவ்ளோ வைப்ரேஷனா? இதான் ஃபாரின் சர்க்கு. கிக்கு கம்மி, ஷேக் அதிகம். இதுக்கு இவ்ளோ வைப்ரேஷனா? அப்ப இதுக்கு எவ்ளோ இருக்குமோ? எதுவும் இல்லையே, அதுலயாவது இருக்கு பாப்போம். சத்தம் வருது, இதுல சத்தியமா இருக்கும். யாருமா நீங்க? உனக்கு என்ன கண்ணு தெரியல? உங்க பேரு சகுந்தலா, உங்க சூரியகாந்தி, என் பேரு சிலுக் சுமிதா. ஓ, எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. மனுஷங்க செத்து போனா பேயாவாங்க, ஆர்டிஸ்டுங்க செத்து போனா ஆத்மாவாயிருவோம். பாட்டிலுக்குள்ள இருந்ததுனால மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு. உள்ள ஏசி கூட கிடையாது. இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? உனக்காக தமன்னா, இளியானா, ரம்யா கிருஷ்ணனா வருவாங்க. அக்கா, பக்கத்து பக்கத்து பாட்டில்ல இருந்தும் நாம எவ்வளவு நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நமக்கு உதவி பண்ண இவனை எப்படி பாட்டிலுக்குள்ள கொண்டு போறது? அதனால என்னக்கா, இப்பவே இவனை கொண்டு நம்மள ஒருத்தர் ஆக்கிடலாம். இவன் நம்ம கூட ஹாயா இருப்பான். கொல்ல போறீங்களா? ஏய், வாங்கடி, அவனை கொல்லிடலாம். இங்க பாருங்க, இப்படி சுத்தி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கேட்டுங்க, ஏதோ பிக்னிக் போற மாதிரி என்ன பாட்டிலுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க? எனக்கு விருப்பம்லாம் இருக்காதா? புருஷனை அடிக்கிற மாதிரி அடிக்கிறியா? ஐயோ,
நீங்க தாங்க என் புருஷன். புருஷன் கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறியா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க, என்ன விட்டுருங்க. என்னடி உன்னை விடுறது, என்ன விடுறது? என்ன யாருன்னு நினைச்ச? எல்லாரும் துணியா அடிச்சு நான் விழுக்கிறேன், அப்படிப்பட்ட என்ன நீ விழுக்கிறியா? அடிக்கலாம். நீ தெரியாம அடிச்சியா இல்ல என்ன அடிக்கணும்னு அடிச்சியான்னு எல்லாம் எனக்கு தெரியும். யா அருகட்டி கதை, அவங்க சொல்றது உண்மைதான். உடம்புக்குள்ள ஸ்பிரிட் போகும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. கெட்ட நேரம் வந்திருக்கு. இது என்ன பாட்டில? இதை விட பெரிய பாட்டிலே நான் பாத்திருக்கேன். இதுக்கு போய் பில்டப் பேர என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு? எதுவும் ஆகல, பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. இப்ப வரும் பாரு. பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காப்பாத்துக்க ராமா கிருஷ்ணா, என்ன காப்பாத்துக்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததா? உனக்கு பேய் பிடிச்சு கீழ இருந்து நீ ஆட்டுக்கல்ல சுத்துற மாதிரி சுத்தின. நான் இதை நம்ப மாட்டேன். தெரியும், அதுக்குதான் இந்த ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன் பாரு. அது உனக்கு தெரிய வேணாம், அதுக்கு உன தெரிஞ்சா போதும். அத நீ பார்த்தா உண்மையாவே செத்துருவ. உனக்கு பேய் பிடிச்சிருக்கும் போது என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியல, அப்படி இருக்கும் போது உன் பொண்டாட்டிக்கு மட்டும் எப்படி தெரியும்? இங்க பாரு, இப்பயாச்சும் நம்புறியா பேய்லாம் இருக்குன்னு? இப்ப நம்புறேன். இந்தா இத வச்சுக்கோ. இது எதுக்கு? பேய் இல்லன்னு எப்பலாம் நினைக்கிறியோ இந்த மூடிய தோர. இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு மேடம். அதுக்கப்புறம் பேய் இருக்க தெரிஞ்சுதான் உங்களை கூட்டிட்டு என்ன
நான் தெரியாம உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேனே, என் பணம் எல்லாம் போயிடுச்சு. என்னாச்சு? என் கல்யாணத்துக்கு முன்னாடி சாரி அந்த பேய் கொண்டுடும் நினைக்கிறேன். அந்த மொட்டை தலையிலேயே அடிச்சு கொண்டுரும் போல. என்ன மேடம், விட்டுட்டு நீங்க இத பாத்துட்டு ஜும் ஜும்னு ஆரம்பிச்சிட்டாரு. மேடம், இவனை பாரு, லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி. இது எடுத்து போயிட்டு அப்புறமா கொடுக்கறேன். என்ன இருந்தாலும் அது சாமியோட நிலமாச்சே. என்ன இதையே சொல்றீங்க? கோயிலோட இடம்னு கோயில் வடக்கு பக்கம் இருக்கு, அந்த இடம் கிழக்கு பக்கம் இருக்கு. அது மத்தவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க. வேற என்ன? அதெல்லாம் ஓகேதான் ஐயா, ஆனா சாமியோட இடத்துல இருந்து ஒரு புடி மண்ணை கூட எடுக்க கூடாது. வாமா வா. என்ன அப்படி பாக்குற? இவரு என்னோட மாப்பிள்ள, பேரு சக்கரவர்த்தி. இங்க சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல நிறைய பிரிட்ஜ் கட்டினவரு இவர் தான். இப்படி சொன்னா கூலிக்காரங்க நினைப்பாங்க. கான்ட்ராக்டர் சொல்லுங்க. கான்ட்ராக்டர். நீ பேச மாற சக்கரவர்த்தி. இந்த பொண்ணு தேவின்னு தெரியும், அக்கா சொன்னாங்க. தேவி வாமா, நீ வந்து வளையல் போட்டுக்கோவா. சாரிமா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி சென்னை பொண்ணுங்களா கண்ணாடி வளையல் போடுவீங்களா? சரி, கண்ணாடி வளையல விடுங்க, வேற வளையல் இருக்கு போட்டுக்கிறீங்களா? என்னம்மா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு. உண்மையா? அவ தேவதடா. அக்கா 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 அக்கா, விளையாடலாமா? சரிம்மா, விளையாடலாமா? பரவாயில்ல, அக்கா கேக்குறாங்களே, பறிச்சு கொடுத்துடலாம். இதுல இவன் தப்ப எதுவும் இல்ல, கொய்யா பழம் வேணும்னு நான் தான் கேட்டேன். வச்சு வீடுமா அது? இந்த வீட்டில் இருக்கிற பழம் உனக்கு வேணுமா? எடுத்துக்கமா, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கமா. உனக்கு தேவையானதெல்லாம் பறிச்சுக்கமா, வாமா போகலாம். ஏய்
பார்த்து வாங்க பார்த்து வாங்க. எல்லாருக்கும் சரக்கு ஓவரா போயிடுச்சு. ஃபாலோ பண்ணி வரீங்கல்ல? ஆமா. சரிங்க, 1 2 3 4 ஓகே. பார்த்துடா ஏ பூசாரி, ஓ மேல சரக்கு வாசனை அடிக்குது, தள்ளி போ. சும்மா இருக்கடா, லோக்கல் சரக்கு அடிச்சது நீங்க, ஃபாரின் சரக்கு அடிச்சது நானு. உனக்கு எவ்வளவு நக்கல் இருந்தா வீட்டுக்கு போகாம இப்ப இங்க யார் இருக்காங்கன்னு அவசியமா தெரிஞ்சே ஆகணுமா? என்னடா பண்ண போற? பின்னாடி பேய் வருதான்னு பாரு. எனக்கு அதுக்கு டைம் இல்ல, நீங்க பாருங்க. மேடம் வாங்க மேடம், பாக்கலாம். என்ன பாக்குற? அடிச்சு இழுத்துட்டு வா. பிரசிடண்ட், நீங்களா? மன்னிச்சிருங்கம்மா, நடந்ததை நடந்த மாதிரி, பார்த்ததை பார்த்த மாதிரி மறந்துருங்க. நீங்க இந்த மாதிரி பேய் டிராமா போட்டு ஊர் மக்களை நீங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எங்களை மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். மன்னிச்சிருங்கம்மா. வா, ஊர்ல பெரிய பெரிய தப்பு பண்றவங்க யாருக்கும் தெரியல. எல்லாத்துக்கும் இதான் காரணம். மேடம், நல்ல நேரத்துல வந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேய பார்த்தோம் மேடம். நிஜத்துல பாத்திருந்த பேண்ட்லயே போயிருப்ப. பேய் இங்க ஏன் வந்தது? அதெல்லாம் உனக்கு ஏன், அது வீட்டுக்கு போயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. பேய் வீட்டுக்கு போயிடுச்சா? இப்படியாவது யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போகணும்ல. நிஜதான் மேடம், வீட்டுல சைரா தனியா இருப்பா, பாவம் பயப்படுறாளோ. சைரா பேபி, நீ எது பயப்படாத. பைத்தியக்காரன், அநியாயத்துக்கு அவளை காதலிக்கிறான். அப்பாவி. ஊருக்குள்ள எல்லாரும் அப்பாவிதான். வித விதமா எல்லாரும் பேய் வேஷத்தை போட்டு அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு புள்ளையா, என் புள்ள கையால சாப்பிட்டு வாழ வேண்டிய நாங்க அவனுக்கு பிண்டை வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். என் வாழ்க்கைய நாசமாக்கி நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறீங்களா? வாழ விட மாட்டேன், உங்களை வாழ விட மாட்டேன். தெரிஞ்சாதானே உங்களுக்கு அவங்க சொல்ல முடியும். அவங்களும் அவங்க பேத்தி இழந்திருக்காங்க, அவங்களுக்கு வரத இருக்காதா என்ன? டேய், அது பூழி கண்ணீர்ரா. டேய், நல்லபடியா கேட்டா அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, கேக்குற விதத்துல கேட்டா அவங்க உண்மையை சொல்லுவாங்கடா. மனுஷங்களா? அவங்கள கொண்டு பழி தீக்கிற அளவுக்கு அவங்க எந்த பாவம் பண்ணல. நீ யாரை நாடாம பண்றதுக்கு? இவனோட பேத்தி என்னோட பையனை கொண்டுட்டு தலைமறைவா இல்லையா? அவளுக்கு என்ன அவசியம்? அவ என் புள்ளைய காதலிச்சா அப்படின்னு எப்பயாவது உன் புள்ள உனக்கு சொன்னானா? சொல்லணுமா? சொல்லலனா தெரியாம இருக்க. நான் உனக்கு பச்சை புள்ள கிடையாது. நீ பச்சை புள்ள இல்லையா, மிருகம். ஈவு இறக்கமே இல்லாத மிருகம். இப்ப சொல்ற கேட்டுக்க, உன் புள்ளைய காதலிச்சது நான். நான் சொல்றது சத்தியம். நான் சீனுவ காதலிச்சேன்.
சீனுவும் என்ன காதலிச்சான். ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும்னு நினைச்சோம். ஆனா சீனு செத்து போயிட்டான், நானும் செத்து போயிட்டேன். நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க மேடம். இந்த ஊரு மனுஷங்களோட மனசு கல்லாயிடுச்சு, யாருக்காவது கேட்காம போச்சு. நீங்க இந்த ஊருக்கு புதுசு, நீங்களாவது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க மேடம். உங்க பேத்தி உங்களை மாதிரியேதான் பேசுறா பாருங்க. ஆமா, அவ உடம்புக்குள்ள ஓடுறது ஏ ரத்தம். சொல்லுமா என்ன கிஃப்ட் வேணும்? எனக்கு எதுவும் வேணாம் தாத்தா, எனக்கு பிடிச்ச சாப்பாடு உங்க கையால ஓட்டுங்க. சந்தோஷமா சாப்பிட்டுட்டு உங்க மடியில படுத்துக்கிறேன். இதுதானமா உன் ஆசை? ஏமா நீ போய் சாப்பாடு எடுத்து. சரிங்க, இந்தாங்க. அம்மா அப்பா செல்லம், இது பாட்டியோட செல்லம், இது தாத்தாவோட செல்லம். எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி, வயிறு நிறைஞ்சிருச்சு. எந்த குறையும் இல்லாம இப்படியே சிரிச்சுக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணுமா. லட்சி, 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 என்ன ஒரு 1 hour பேசலாமா? ஒரே 1 நிமிஷம். என் தலை எழுத்து எனக்குலையா அந்த பேர்? எனக்கு ஃபிக்ஸ் ஆகலையா? உனக்கு அந்த பேர் வச்சதுனால தான்டா. அது போய் தானி வண்டியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஏன்டா நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடியே வர? தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து லவ் பண்றலாச்சி. நீ தான் இன்னும் ரிஜெக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்க. நம்மள சேர்த்து வைக்க வந்த சீனுவும் சுஜாதாவும் இப்ப லவ்ஸ் ஆயிட்டாங்க, நாம மட்டும் இப்படியே இருக்கோம். இந்த ஜென்மம் முடியறதுக்குள்ள என்ன காதலிப்பியா? விக்கி, எனக்கு இந்த காதலை பத்திலாம் எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுலாம் என் தாத்தா பாட்டி மட்டும்தான். சரி, அதை விடு. நான் நல்லவனா? நல்லவன் தான். அப்ப என்ன லவ் பண்ணலாம்ல? எல்கேஜி படிக்கும் போது நீ லவ் பண்றேன்னு சொன்னதுனால தான் நான் இப்ப இப்படி ஆயிட்டேன். டேய், சின்ன வயசுல தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 சொல்லுவோம்டா. அப்ப ஏதோ சின்ன வயசுல நீ ஐ லவ் யூ சொன்ன, நானும் சொன்னேன். அதான் இப்ப எனக்கு வேணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். என் சொந்தம்
பாய்ந்தோடும் கோதாவரி தரும் ஓசை ஒரு மதுரம் என்றாலும் சிரிப்பு அதி மதுரம். விரிந்தாடும் பூ தேடி தேன் வண்டுகள் சிறகடிக்கும் பூ போலே உன் முகமும் மிக பிடிக்கும். என் மனதில் இடம் கொடுப்பேன் வாழ்க்கையெல்லாம் காதலிப்பேன். இல்லை என்றால் உனக்காக மறுபடியும் உயிர் தரிப்பேன். உங்க தாத்தா தேடுவாரே போமா பொண்ணுங்களுக்கு சின்ன புள்ளையிலிருந்து எதுக்கூட அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. அவன் என்ன உன்னை கட்டிக்க போறாளா? ஆஹா, வேணும்னா இவன் போனா நீ கட்டிக்க. போட்டனோ போ போ போ. இந்த காலத்து பசங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாது போல இருக்கு. ஆமா, நீ ரொம்ப படிச்சிருக்கல. 1869 என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன, காந்தி பிறந்தாரு? அடேங்கப்பா, 1873 என்ன நடந்துச்சு? காந்தி பிறந்து 4 வருஷம் ஆச்சு. இதான் நீ படிச்சு கழிச்சதா? கைலி கேட்டா தெரியாதவனுக்கு பட்டி வேட்டி வேணுமா? லட்சி, நான் காதலிக்கலன்னு சொல்றியா? வாமா, வளையல் போட்டுக்குமா? அதுக்கு தான அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஆமா, நீங்க எதுக்கு வளையல் போட்டுக்க போறீங்க? நீங்களாம் வேற ஏதோ யோசனையில இருக்கீங்களா? பேசுங்க பேசுங்க. நீ எப்பதான் லட்சி அவன லவ் பண்ண போற? முதல்ல அவ எக்ஸாம் எழுதட்டும். அம்மா, சொல்றதும் கேட்க. வளையல் போட்டுக்கறியாமா? வளையல்மா? ஐயோ 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 ஐயோ, ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குது. என்ன நண்பர்களோ என்னமோ. அதான்பா, இந்த மாதவ ஐயாவுடைய பேத்தியும் நம்ம சீனு பாபுவும். அந்த சீனி பாபு பணக்காரன்டா, அதுக்காக தான் அவனுக்கு வலை போடுற போல இருக்கு. அப்படின்னா பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும்னு சொல்றீங்க? எங்க போற? ஜானகி அம்மா வீட்டுக்குப்பா, துணி தைக்க குடுக்கலான்னு. சின்ன பொண்ணு மாதிரி அந்த வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போறத நிறுத்து. உன்ன பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுனா இந்த பையனை தான் நீ கட்டிக்கணும். இந்த போட்டோவை பாரு. ஒண்ணுதான் எப்படி தெரியும் உனக்கு? நாம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது போயிருந்தா தானே?
இப்ப எதுக்கு இந்த கதையை எடுக்கிற? இரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் எங்க ஓடி போயிடுங்க. நாளைக்கு அமாவாசைடா. ஆஹா, அமாவாசை பௌர்ணமின் பஞ்சாங்கம் பார்த்துட்டு அதுக்குள்ள இவளுக்கு கல்யாணமே ஆயிடும். ஏய், நீதான் சொல்லிட்டல நாளைக்கு நைட்டே நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊருட்டு ஓடி போறோம். இது ஃபிக்ஸ். ஓகே, நாம ரெண்டு பேரும் எப்ப ஓடி போக போறோம்? ஏய், நீ நிஜமா சொல்லு, விக்கிய காதலிக்கிறியா இல்லையா? ஏன், என்னன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் அவன பின்னாலேயே சுத்த விட்டுட்டு இருக்க? தாத்தா பாட்டி என்ன நினைப்பாங்கன்னு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். அவங்கள ஒத்துக்க வைக்கலான்னு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. சீக்கிரமாவே விக்கி கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிடுவேன். அன்னைக்கு ராத்திரி சீனுவும் நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். அன்னைக்கு திடீர்னு எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்ததால அங்க பாக்குறதுக்காக வந்த லட்சுவை சீனு எனக்காக அங்க காத்துட்டு இருக்கிறதுனால நடந்த விஷயத்த சீனு கிட்ட சொல்ல சொல்லி லட்சுவை நான் அங்க அனுப்பினேன். மாதவியா கூட அவரோட பேத்தியா ஏதோ ராத்திரியில இருந்து காணலன்னு தேடிட்டு இருந்தாரு. பய கூட லட்சுமி பின்னாடியே சுத்திக்கிட்டு நான் காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு. ஆமாமா, நான் கூட ரெண்டு மூணு தடவை உங்க ஜோடியை சுத்துறத பாத்திருக்கேன். அந்த விக்கி அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான், ஆனா அவ சீனு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாடா. நீ சொல்றது சரிதான்டா, நேத்து ராத்திரி கூட அவங்க ரெண்டு பேரும் இங்க பார்த்தாரு. நல்ல புத்திசாலிதான், ஏன்னா வீட்டுல நிறைய பணம் இருக்கலாம், அந்த பணத்துக்காக அவன் பின்னாடியே சுத்திட்டு ஓடி போயிருப்பா. இவன் இடைஞ்சலா இருக்கானேன்னு ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டா போல. அவன் காதலிக்கல மனசுல கோபத்தை வச்சு அவன் கொடூரமா கொண்டிருக்கா. லட்சுமணா, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நாங்க அவளை மோசமானவங்க இல்ல. யாருக்காவது உதவினா உயிரையும் மதிக்காம உதவுறவ, அப்படிப்பட்டவ உன் பிள்ளை உயிரை எடுத்துருப்பாளா? யோ, என் புள்ளைய, என் புள்ளைய எனக்கு இல்லாம பண்ணிட்டீங்களேயா? ஏய், தேவையில்லாம பேசாத. புள்ளைய காணோம், நாங்களே தேடிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா அவன் மேலேயே பழிய போடுற? நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு வேணும் உன் பண காசெல்லாம்? நாங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாழ்றவங்க. உன்னோட ஆஸ்தியும் அந்தஸ்தும் எங்க வீட்டு செவுத்துல தடவன சுண்ணாம்புக்கு சமம். என்னங்க சேர்த்துட்டோம். இந்த மாதிரி பழியை சுமந்துகிட்டு இருக்கிறத விட ஒரே அடியா எங்களை கொன்றுங்க. கொல்லுங்க, என்ன மதவா உங்க லட்சியம் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத அந்த அசிங்கம்? என் பிள்ளையும் மருமகளும் போனதுக்கு அப்புறம் அவதான் எங்க உலகம்னு எவ்வளவு ஆசையா வளர்த்தோம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு அவளால இவ்வளவு பெரிய அவமானம் வரும்னு நாங்க நினைக்கவே இல்லை. பிள்ளையும் மருமகளையும் இல்லையா, அவங்களோட பேத்தியும் செத்து போயிருந்தா உனக்கு இந்த அவமானமும் அசிங்கமும் வந்திருக்கு. பார்த்து மரியாதையா பேசுங்க. உங்களுக்கு என்ன மரியாதை? அமைதியாரு,
பைத்தியக்காரியா இருக்கேன். நான் காதலிச்ச ஜீனுவும் இல்ல, நான் விரும்பின லட்சியமும் இல்ல. அவளுக்கு என்ன ஆச்சோ, எங்க இருக்காளோ? இது எனக்கு தான் கிடைச்சது. என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு. இது கொடுக்கலனா நான் அடிப்பேன். என்னாச்சு? எந்திர, நான் கொடுக்க மாட்டேன். இது எனக்கு தான் கிடைச்சது. விடு. என்னாச்சு சுஜாதா? மேடம், இது லட்சு ஓடுது. ஏய், இது எங்க இருந்து கிடைச்சது? அந்த மரத்துக்கிட்ட கிடைச்சது. வாங்க போலாம். சுஜாதா, என்னாச்சு? கவலைப்படாத, நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா, வீட்டுக்கு வந்துருவா தைரியமா இருந்து சொன்னீங்களே. சேர்த்து போனது நம்ம பொண்ணு இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி என்ன போய் சொல்ற சொல்ற? முன்னாடி அவ எலும்பு வச்சுக்கிட்டு இது லட்சியோட இல்லைன்னு சொன்னா அவ வருத்தப்பட மாட்டாளா? நம்ம பிள்ளை சாகும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சோ, செத்து போன நம்ம பிள்ளைய இன்னும் கஷ்டப்படுத்த வேணாம், கஷ்டப்படுத்தவே வேணாம். அவளை கொண்டு வந்து ஏதோ ஒரு விதத்துல நல்லவங்களா இருந்திருக்காங்க. அவளை அடையாளம் தெரிய அவன் நகையை விட்டுட்டு போயிருக்காங்க. அவ பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்த இந்த பச்சை கல் மோதிரம் போட்ட அவளுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நீ சொன்னதால வாங்கி கொடுத்த. இப்ப எல்லாருக்கும் திருப்தியா இருக்கா? இத்தனை நாளா என் பேத்திய திருடின்னு சொன்னீங்க, மோசமானவன் சொன்னீங்க, இதை விட பெரிய பரிசோ விருதோ என் பொண்ணுக்கு என்னையா வேணும்?
பேத்திய கொல்ல போறேன்னு சொன்னேன் இல்ல, கொல்லு. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கொள்றேன்னு சொன்னாங்க. ஒருத்தர் ரெண்டு வாட்டி கொல்ல முடியும்னா கொல்லுங்க. நல்லா எல்லாரும் போய் கொண்டாடுங்க, திருவிழா மாதிரி எல்லாரும் கொண்டாடுங்க. போங்க போங்க. சுபத்ரா வா, வீட்டுக்கு போலாம். ஊருக்குள்ள பேய்யா சுத்துனது லட்சிதானா? இனிமே இந்த ஊர்ல என் லட்சி பேரை யாராவது சொன்னீங்கன்னா அவங்களோட நாக்க வெட்டி அம்மனோட கோயில்ல வச்சிருவேன். ஜாக்கிரத. ஏன் இந்த பேய் குழப்பம்? லட்சியோட பணம் ஏன் வெளியே வந்தது? இந்த லவ் ஸ்டோரி என்ன? சீனு யார் கொண்டது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மேடம். அந்த கொலைக்காரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம இந்த ஊரை காப்பாத்த முடியும். கூட்டிட்டு போறேன் ஆட்டோலயா ஆம்புலன்ஸ்லயா தூக்கிக்கிட்டு என் ஐரன் பாடிய வச்சு. ஊர்ல சூழ்நிலை சரியில்லை, இந்த நேரத்துல உனக்கு செலிப்ரேஷன் அவசியமா? ரிஸ்க் இல்லனா லைஃப்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது மாமா. இந்த ரிஸ்க் எடுக்காத. யூ இடியட், என் பொண்டாட்டியோட சேர்ந்து கல்யாணால கொண்டாடலாம் போலானா நீங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்றீங்க. கண்டி ப்ரூஃப், வில்லேஜ் ப்ரூஃப், எல்லா ப்ரூஃபும் நீங்க தானா? இன்னைக்கு பார்த்த படத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண போறேன். இவன் எப்படா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டான்? கேளுச்சா. சிங்கத்துக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? ஏய், கையில இருக்கிறத வாங்கி அப்படியே குத்துன செத்து போயிருவ பாத்துக்க. ஏற்கனவே முடியாம தான் இருக்கேன். என்ன போ சாரி, அவன் இப்ப சொர்க்கத்தை பார்க்க போயிருக்கான், நீ நரகத்தை பாத்துட்டு வந்திருப்ப போல இருக்கு. உன் பொண்டாட்டி நல்லா ஸ்லோகம் சொன்னாளா? மை ஜிம்மி. பழைய சினிமா மாதிரி பாலும் பழமும் எதுக்கு? இந்த எனக்கு வெக்கல்ல மான மரியாதை, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். சட்டை எதுக்கு நீ கழற? அப்படியா, மொத்த வேலையும் நீயே செய்ய போறியா? அப்புறம் நான் எதுக்கு குடிச்சிட்டு படுத்துக்கணுமா? பின் ஸ்பீடு ஏத்து. கிராம சிங்கங்கள்லாம் உள்ள போதே டிரெஸ் இல்லாம என் பொண்டாடி பாக்கிறதுக்கு இவனுக்கு என்ன பார்த்தா போதும்? என்னடா இது? அயன் பாடின்னு சொன்ன, சிக்ஸ் பேக்னு சொன்ன, என்னடா இந்த அவதாரம்? மானம் போகுதுடா, இதுல மறைச்சுடா. தேங்க் யூ. இத குடுத்துட்டியே, தலைவர் ஏதாவது ஃபீல் பண்ண போறாரு. நான் 100000 கொடுத்தனே அதுக்கு தான் ஃபீல் பண்ணா. ஆ, வந்துட்டோம். இதோ வரோம். இங்க இருங்க பா. அங்க போய் என்னத்த பார்க்க போறீங்க? அதே தான் இங்க பாக்குறீங்க. கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச், அவ்வளவுதான். அந்த பொண்ணு இப்படி கத்துறானா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா இருக்கும். வாங்கடா போய் பாப்போம். எங்க பாக்க போறீங்க? அதான் நான் சொல்றேன்ல, லிசன் டு மீ. டிவில புது படம் ஏதாவது போய் போடுவா, அத போய் பாருங்க. ஆமா ஜிம்மி.
லட்சி, நான் லட்சி தான். இந்த ஊர்ல யாரோ என்ன கொன்னுட்டாங்க, நான் அவங்களை கொன்னே ஆகணும். வர அமாவாசை இல்ல, என்னை யாரு கொலை பண்ணாலோ அவங்க மட்டும் வெளியில வராம போனா இந்த ஊரையே நான் அழிச்சிடுவேன். ஒவ்வொரு ஆம்பளையோட தலையையும் நான் வெட்டிடுவேன். என்னடா இதெல்லாம்? ஆமா எஸ்கேப். ஐயோ 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 ஐயோ, இத்தனை பேருக்கு பேய் பிடிச்சிருக்கா? அம்மா, இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேயால இத்தனை பேரை கட்டுப்படுத்த முடியுமா என்ன? அதோட ஆத்ம சக்தியால இன்னும் 1000 பேரை கட்டுப்படுத்த முடியும். அவளோட கோரிக்கை ரொம்ப பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை கொன்னவங்கள அமாவாசைக்குள்ள கண்டுபிடிக்கலனா ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் கொன்னுடுவான்னு மிரட்டுறாங்க. மிரட்டுறதா பின்ன? லட்சியை கொண்ட பக்கம் உங்கள யாராவது இருந்தா தயவு செஞ்சு உண்மைய சொல்லுங்க. லட்சி தங்கமான பொண்ணியா? அந்த பொண்ணு நம்மளுங்க ஏன் கொல்ல போறாங்க? சரி, யாரு கொன்னாங்கன்னு கண்டுபிடிங்க. அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உயிராவது மிஞ்சம். அவளை கொலை பண்ண அவங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. தூங்குனது போதும், எல்லாரும் வீட்டுக்கு போங்க. புரிஞ்சுக்கோ சுப்பராஜ். என்ன கொன்னது யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போலான்னு நினைக்கிறியாடா? ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு தெரியாம வந்துட்ட. என்ன மன்னிச்சிரு தங்கச்சி. எங்கடா ஓடுற? என்ன விட்டு வா, விட்டு அடிக்காத. என்ன கொன்னவங்கள கண்டுபிடிக்காம எங்கடா ஓடுற? என்ன சுப்ராஜ், அதுக்குள்ள வந்துட்ட? அத்தையோட கல்யாணம் எப்படி நடந்தது? தாலி கட்டினியா இல்ல அத்தையே உனக்கு கட்டுச்சா? இத வச்சு உங்க மூஞ்சில தேச்சான்னு வச்சுக்க, உங்க மூஞ்சி இஸ்திரி பண்ணி மாதிரி ஆயிரும். அங்கிருந்து தப்பிச்சு பொழைச்சு நான் இங்க வந்தா என்ன பார்த்து நக்கல் லையடி பண்றியா? சுப்பண்ணா, ஊரை தாண்ட போகும்போது என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு. யாராவது இந்த ஊர் எல்லையை தாண்டணும்னு நினைச்சா அவங்கள கொண்டு இந்த ஊர் எல்லையிலேயே புதைச்சிருவேன் அப்படின்னு சொன்னா. உங்ககிட்டயும் இதுதான் சொல்லுச்சா? அப்படின்னா உன் பொண்டாட்டியே அதான் சொன்னாளா? அப்புறம் என்ன, எல்லையை தாண்டி வாங்கிட்டு தானே வந்த? இவ்வளவு விவரமா சொன்னா மாமா பயத்துல செத்துற மாட்டாரு. என்ன கூட தான் கிணத்துல தள்ளுச்சு, நான் பயந்தானா? அப்படின்னா உங்க எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கா? என்னமா, நாங்க எல்லாரும் உனக்கு லீடு கொடுத்தமே, கடைசியா பாக்குறமா?
கடைசியா சொல்றோம், ஒரு போட்டோ கொடு அப்படின்னு கேட்டோமா இல்லையா? இதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கா? ஏண்டா இதெல்லாம் என்ன கருமண்டா? ஹீரோ எல்லாம் வில்ல கிட்ட அடி வாங்கினா நாமெல்லாம் இந்த பேய்ங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கோம். மாமா அவ வந்துட்டா. பொண்டாட்டிய பேய் புடிச்சிருச்சு. சரக்கடிச்சும் தூக்க வரலையே. ஏற்பாடி மாளிகையில் தாய்மடியில் ஸ்ரீதேவி, இது ஸ்ருதிகா சார், ரஜினா, அனுஷ்கா, ஜோதிகா, ராதா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இவ்வளவு ஹீரோயினும் ஒரே நேரத்துல நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. என்ன உள்ள ஏதோ சத்தம் கேக்குது? அப்ப கண்டிப்பா உள்ள ரெண்டு மூணு ஹீரோயினாவது இருப்பாங்க. பாத்துருவோம். அது சரி, எந்த ஊர் பானியே? என் ஊர் மும்பை. சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனும், வழியில இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த ஊர் எல்லையை தாண்ட முடியாம இங்க வந்துட்டேன். இருக்கிற மனுஷன் என்னையா ஊர் இது? ஊர் எல்லையில பேயையா செக்யூரிட்டியா வைப்பீங்க? செக்யூரிட்டி இல்ல சார், செக் போஸ்ட். எங்க ஊர்ல எல்லாருக்கும் தினமும் பேய் புடிச்சு எல்லாரையும் அது சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களோட பிரச்சனைனா உங்களை அடிக்கிறத விட்டுட்டு புதுசா வந்திருக்கிற எங்களை ஏன்டா அடிக்கணும்? நீங்க இந்த ஊர் சீஃப் கெஸ்ட் சார். எங்க ஊர்க்காரங்களை அடிச்சுட்டு உங்களை அடிக்காம விட்டா உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் சார். அசிங்கம் இல்ல, எங்களை அடி வெளுத்து வாங்கிருச்சு. சரி, எங்க ஊர் வழியா வரணும்னு உங்களுக்கு எதுக்காக தோணுச்சு சார்? போற நேரம் வந்துருச்சு. அதான் எங்க குருநாதருக்கு ராத்திரி சுகர் இல்லனா சுகர் லெவல் அதிகமாயிடும். அதனாலதான் இந்த ஊர் பக்கம் வந்தோம். அதான் மேட்டர். ஏய், கூட நல்ல சுகர் தானே, அது ஏதாவது பண்ணிருக்கலாமே. அது எங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. அதான் எங்களை அடி வெளு வெளு வெளுத்துருச்சேயா. அந்த ஸ்ரீராமன் தான் உங்களை இந்த ஊருக்கு அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். நீங்க ரெண்டு பேரும் எங்க ஊருக்கு வந்தது என்னோட அதிர்ஷ்டம் சார். ஏன்னா என்னோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு தரித்திரம். எப்படியோ இங்க வந்துட்டீங்க. உங்க கையால எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுங்க சார். யோ, என்னையா பேசுற? எங்க குருவன் என்ன நினைச்ச? அந்த காலத்து சாவித்திரிலிருந்து இந்த காலத்து சமந்தா வரைக்கும் எல்லாருக்கும் மேக்கப் போடுறது இவர் தான்யா. அவ்வளவு ஏன் பாம்பேல தீபிகா படுகோன அடுக்க வச்சு போட்டாரியா? என்னது மேக்கப்? அப்படியா சார். சார், உங்க கையால நிறைய பேருக்கு போட்டிருப்பீங்க சார், எனக்கு கொஞ்சம் போடுங்க சார். குருநாதா, காதை கொடுங்க. நேத்து பேய் அடிச்ச அடியில நம்ம வச்சு அந்த காசு எங்க போச்சுன்னே தெரியல. இவனுக்கு மேக்கப் போட்டு கொஞ்சம் சில்லறை கரெக்ட் பண்ணீங்கன்னா வண்டி பெட்ரோலுக்காவது தரும்ல.
பேட் பொசிஷன்ரா. உங்களுக்கு எந்த ஆபத்தும் நடக்காம ராமருக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன் சார். முதல்ல நீங்க மேக்கப் போடுங்க சார். ஜெய் ஸ்ரீராம். மாமா என்னது மார்வேஷத்துல தெரியற, அதுவும் கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டு? அப்படியே ஒண்ணு போட்டானா? இது கிருஷ்ணர் வேஷம் இல்லடா முட்டாள், ராமர் வேஷம். எப்படி இருக்கு? அப்படியே நடிகர் சிவகுமார் மாதிரியே இல்ல? வாய முடியா, ஏழு ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு அந்த மாதிரி முகம் வராது. யோ பிரசிடண்ட், நீ திட்டுறியா புகழ்றியா? அவனை விடுங்க, திடீர்னு நைட்டோட நைட்டா இந்த வேஷம் ஏன் போட்டீங்க? எதுக்காகனா, என் மனைவி பதிவிரதை இல்ல. இது எப்ப இல்ல இந்த மாமா? செருப்பாலி அடிப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே என்ன ராமர் வேஷத்துல பாக்கணுமா? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். ஸ்ரீராமையா ஸ்ரீராமையா, ராமர் வேஷத்துல சிவகுமார் மாதிரி இருக்கீங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அதுக்குள்ள எல்லாரும் தெரிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷம் மாமா, திருஷ்டி எடுத்துறேன். எவ்வளவு திருஷ்டி பட்டுச்சு. ஆமாமா, எடுமா எடு. எந்த குழந்தைய பார்த்து பயந்துட கூடாது. இவங்கன்னு தான் முதல்ல படு எனக்கு. அந்த கற்பூரம் தானே, இன்னொரு தடவை யூஸ் ஆகும். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகை வென்றவன் தொழிலாளி, விதியிலிருந்து அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போறேன். பாம்பேல எந்த சொந்தக்காரங்க? உன்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான். ஆமா, என்ன இது, ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ரத்த கண்ணீர் டைட்டில் தெரியுது. என்ன தீபாவளி நல்லா நடந்துச்சா? நீயே வீட்டுக்கு போ. நவராத்திரி அம்மன்ல ஒரு அம்மன் கெட்டப்ல உன் வைஃப் காத்துக்கிட்டு இருக்கா. இப்பதான்டா நான் ராம. கோவம் வந்தா பலராம, ஆத்திரம் வந்தா பரசுராம. பொண்டாட்டிக்கு ஆத்திரம் வந்தா நீ மத்தள ராமன் ஆயிருவ போ. அடடே, சாபம் குடுக்குறியாப்பா. உன்னோட சாபமும் அவளோட கோபமும் இந்த ராம முன்னாடி. அப்ப வாயால சொல்லாமே மாமா, இப்படிதான் சொல்லணும். திடீர்னு உங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? கடலுக்குள்ள சுனாமி வந்தா யாருக்காச்சும் தெரியுமா? தைரியம் என் ரத்தத்துல இருக்கு, சாகசம் என் உடம்புல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாத்தன. கொஞ்சம் மூடுறியா? வீட்டுல பொண்டாட்டி கையால அடி வாங்கி ரத்த காயத்தோட இருக்கிறவனுங்களா? என்ன பத்து காமெடி பண்றீங்களா? Stupid nonsense, bloody comedians of bloody fools, get lost. என்னடா எரும மாதிரி நிக்கிற? வேற என்ன பண்றது? சைக்கிளை வந்துடுவா. நல்லடா. திடீர்னு இவனுக்கு என்னடா ஆச்சு? அர்த்த ராத்திரியில கத்திக்கிட்டே போறான். அதான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம ஃபாலோ பண்ணி. உங்களுக்காக நாட்டுக்கோழி பிரியாணி ஸ்பெஷலா செய்ய சொன்ன, சாப்பிடுங்க சார். எனக்கு தினமும் ராமர் வேஷம் போட்டு விடுறீங்களே, உங்களுக்கு என்ன சார் தோடுது? யாருக்காவது கஷ்டம் வந்தா ராமான்னு கூப்பிடுவாங்க. அந்த ராமனுக்கே கஷ்டம் வந்தா யார கூப்பிடுவாருன்னு நினைச்சு பார்த்தேன். உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வர்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சா? மூணு பேர் தானே இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச கொஞ்சம் வாய்மொழியா? மாமா, இதே மாதிரி வேஷம் போட்டா நாங்களும் அடி வாங்காம தப்பிப்போம்ல? அட ஆமா இல்ல. ஜெய் ஸ்ரீராம். நேர்த்துக்கு, நான் ஒரு பேரழகன். மன்மதன் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து என்ன பாக்குறவங்க எல்லாம் நீ சிம்பு மாதிரி இருக்க, சிம்பு மாதிரி இருக்கேன். அதனால எனக்கு மன்மதன் வேஷம் போடு. 140 ரூபா கூட ஓசி கிடையாதா? எஸ்டிஆர் சிம்பு சார், என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கோடி சொல்றாரு, நான் பிச்சைக்காரன். நான் பண தேவைக்காக தான் இந்த தப்ப பண்றேன். குருநாதா போட்டு தொலைங்க. இவனுக்கு மன்மதன் போறதுல விடுங்க, நான் கிளம்புறேன். நீ போயா. இந்த ஆளோட ஒரு தலையை வச்சு சமாளிக்க முடியாது. இதுல 10 தலை வேற எல்லாம் என் தலை எடுத்து. ராவண விஷயத்துல இந்த ஆளா? வளையல்மா வளையலே.
இவனுக்கு பிடிச்ச பையெல்லாம் போயிடும், இவனுக்கு பிடிச்ச பையெல்லாம் போயிடணும். டே ஊசி, நீயா? நம்ம சாரி என்ன வேஷண்டா போட்டிருக்கா? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரா? ஏண்டா இந்த ஊருக்கு என்ன ஆக போதோ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னையா இதெல்லாம் ஊர்ல எல்லாருக்கும் பேய் பிடிச்சா உங்களுக்கு சாமி பிடிச்சிருச்சா? என்ன நோ சவுண்ட் நீ எது பெரிய புடிங்க மாதிரி இந்த ஊர்ல இருந்து பேய வரட்டறானே எங்க இருந்து ஒரு பொண்ணை இங்க கூட்டி வந்த. ஆனா அவளால முடியாத என் மாமா இந்த மாதிரி வேஷம் போட்டு ஊரையே காப்பாத்தி வச்சிருக்காரு. தி கிரேட் மாமா. ஆமா, இனிமே கிளைமாக்ஸ் தான். நல்லா தெரியுது. போடா போ, பேய் ஓட்டுறானு வந்த பொண்ணு நீயும் துணிமணி எடுத்துட்டு உடனே ஊரை விட்டு வெளில போங்க.
வாட்ஸ்அப், யூடியூப், கூகுள், நானும் ரொம்ப ஃபேமஸ், எனக்கு இருக்கு செம ஃபேன்ஸ், ஏறி போகும் கோடி லைக்ஸ், கொஞ்சம் போமா கமெண்ட்ல, பசங்க எல்லாம் என்ன நினைச்சு வைஃபையா சுத்தி வந்து உரசிக்கிட்டு பூசிக்கிட்டு போகுறாங்கடா, சில்கி சில்கி டாக்ஸ் போட்டு கில்லி கில்லி ஆட்டம் ஆடி சிலுக்கோட்ட மறு உருவோம் நான் தாண்டா, ஏமடியில் கொய்யா தோட்டம், மினமினுக்கோ நாவல் தோட்டம், கச்சேரி நீ ஆட சொகுசு தோட்டம், நான் தானே செர்ரி தோட்டம், அழகான லிச்சி தோட்டம், நீயோ செஞ்சு போட முத்தாட்டம், ஹே ராத்திரி வந்து போட என்ன ருசிச்சு பார்த்து போட, என் இளம ஒத்த நீயோ அது ஜூஸ் போட்டு போட, நீங்க போடுங்க, வில்லேஜ் மொத்தத்துக்கு நீங்க மேக்கப் போடுங்க, அது வரைக்கும் மேக்கப்பே கிடையாது, ரெடி ஸ்டார்ட், வீட்டுக்கு போலாமா இல்ல இங்கேயே வச்சா? அப்பா அம்மா தாயே, எங்க கிட்ட மட்டும் வராதம்மா, உனக்கு நான் மேக்கப் போட்டு சமந்தா ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த மூஞ்சி சமந்தாவா? சும்மா அடிச்சு கொண்டுடுவாடா, என்ன கொண்டாலும் பரவாயில்ல, இத சமந்தான்னு ஒத்துக்க மாட்டேன். நீ மனசுல எந்த சாமியை நினைக்கிறியோ அந்த சாமி மாதிரியே நான் இருப்பேன். தேங்காய சுத்தி என் கால் முன்னாடி ஓட, அப்ப தெரியும். என்னடா இது, அத்தனை ஆம்பளைகளை எகிரி எகிரி அடிக்கிறான் குருநாதா? இப்ப அந்த பொம்பளை இருக்கிற ஆக்ரோசத்துல அவங்கள மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் அடி வெளுக்கலாம். என்னமாம் அது, சாமி வேஷம் போட்டாலும் பேய் சுத்தி சுத்தி அடிக்கிறது? எப்படி விடும், நாம சாமி வேஷம் போட்டாலும் மனுஷங்க தான், மனுஷங்க நம்ம புண்ணியம் பண்ணல, அதனாலதான் சாமிக்கு கோபம் வந்து மழை வர வச்சுட்டாரு. நாம சாமிக்கு செஞ்ச பாவத்தை பார்த்து அந்த பேய்களுக்கு கூட கோபம் வந்து நம்மள துவைச்சு கஞ்சி போட்டு காய வச்சு இஸ்திரி போட்டுச்சுடா. நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், பேய் அவங்க எல்லாரும் அடிச்சது நம்மள மட்டும் ஏண்டா விட்டு வச்சிருக்கு? இந்த ஊர்ல இருக்கிற பேய்களுக்கு நாட்டு பற்ற அதிகம். ஆமா, அவங்களுக்கு சாமி வேஷம் போட்டதால அவங்கள புரட்டி புரட்டி அடிச்சது. நாம தேச பக்தர்கள் வேஷம் போட்டதுனால நம்மள விட்டுச்சு குருநாதா. அப்படின்னா இந்த கெட்டப்ல தப்பிச்சு போயிடலாமா? ஓடி போறது மட்டும் இல்ல குருநாதா, வாழ்நாள் முழுக்க நாம இந்த கெட்டப்லதான் குருநாதா சுத்த போறோம். இதுதான் நம்மள காப்பாத்தும் வேற வழி இல்ல. ஜெய் ஹிந்த். பணத்துக்காக என்னென்ன வேலை செய்யறது? ஆடா பேசாம வாடா, இவ்வளவு பணம் எதுல வரும், பேசாம வா. ஆடா முன்னாடி பின்னாடி யாரும் வராங்க பார்க்க மாட்டீங்களா? வாங்க.
பேர் பணம் தப்பு அது இதுன்னு பேசிட்டு போனாங்க. எனக்கு சந்தேகம் வந்து அவங்க பின்னாடியே போனேன். கரெக்டாக அவங்களை பிடிக்க போகிற நேரத்தில் பின்னாடி இருந்து ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான். என்னங்க இதெல்லாம்? இப்போதான் லட்சியோட கதைக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. தெரியல எந்த விதமான ஆபத்தும் வராம இவரை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அவர் கால போய் விழுவோம், அவர் தான் நமக்கு கெதி. வரைக்கும் உயிரோட தான் இருக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாங்க உள்ள வாங்க. இந்த பொண்ணு தேவி சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இவதானா உன்னோட முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சா? தோல்வியாகிற முயற்சிய நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். நடந்தது அதுதானே, புத்தகங்களை படிச்சு பிஹெச்டி பண்ணா கூட ஞாபக சக்தி வளருமே தவிர ஞானம் பொறக்காது. அடுத்தவங்களுக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்கிறது தான் உங்க முட்டாள்தனம். இதோ பாருமா தேவி, சந்தோஷமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறத விட்டுட்டு வேயோற்றன் வந்து ஏன் கஷ்டப்பட்டு இருக்க? நான் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்றது. கடவுள், அந்த கடவுளை பேய்க்க பயந்து கோவில விட்டு வெளியில வராம இருக்கு. அந்த கடவுளே பேய்களுக்கு பயப்படுறதா இருந்தா சிவன் ஏன் சுடுகாட்டுல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கணும்? அது அவரோட பழக்கம், இது என்னோட பழக்கம். அப்படின்னா இவ்வளவு நாள் ஆகியோ அந்த லட்சிய ஏன் அழிக்காம இருக்க? லட்சிய எல்லார மாதிரியும் இல்ல, அவளுக்கு ஆத்ம பலம் அதிகம். அவளோட சக்திய நீங்க குறைச்சு எட போடாதீங்க. அந்த சக்திய நான் ஒண்ணு இல்லாம அழிச்சு காட்டுறேன். உங்களுக்கு அந்த சக்தி இல்ல, அவளோட ஆத்ம சக்தி அந்த ஆகாய அளவுக்கு பரவி இருக்கு. அந்த சக்திய இந்த பூமியில இருக்க யாராலையும் தடுக்கவே முடியாது. அவ நினைச்சத கண்டிப்பா சாதிச்சே தீருவா. மன்னிச்சிருங்க, இதே வார்த்தைய லட்சி உங்க முன்னாடி சொல்லியிருந்தான்னா என் முன்னாடி சொல்ற தைரியம் அந்த லட்சிக்கு கிடையாது. ரெண்டு கண்ணால பாக்குறது எதுவும் உண்மை கிடையாது, நிஜம் மூணாவது கண்ணுக்கு கண்டிப்பா தெரியும். இவ்ளோ விபூதி வச்சும் இவ்ளோ ருத்ராட்சம் போட்டும் உங்களோட மூணாவது கண்ணு இன்னும் திறக்கல. லட்சிய இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, உங்க முன்னாடியும் நிறுத்துற. அது வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கோங்க சுவாமி. Thank you.
என்னாச்சுடா சோழி சொல் பேச்சு கேட்கல? அந்த பொண்ணு சொன்னது உண்மைதானா? சாமி அப்போ அந்த ஆத்மாவை பிடிக்க முடியாதா? காட்டுல இருந்திருக்க, சுடுகாட்டுல இருந்திருக்க, மலையில இருந்திருக்க, குகையிலயும் இருந்திருக்க, எவ்வளவோ யாகங்கள் செஞ்சு வேதாத்மாக்களை ஓட ஓட நான் விரட்டி அடிச்சிருக்கேன். இப்ப ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா நமக்கு சவால் விடுதுன்னா அது அவ சொன்ன மாதிரி சக்தி வாய்ந்ததா தான் இருக்கும். அதை ஒழிச்சு நாம அழிக்கணும்னா இதுவரைக்கும் நாம செஞ்ச சுத்திர பூஜை போதாது. சொல்லுங்க சுவாமி. ஊர் முழுக்க திருவிழா நடக்கிற மாதிரி கோலாகலமா இருக்கணும். ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் ஒவ்வொரு வாசல் முன்னாடியும் கோலம் போட்டு வைக்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த தாயத்து. இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு சாக போற பெரியவங்க வரைக்கும் எல்லார் கையிலயும் இந்த தாயத்தை கட்டுங்க. இந்த தாயத்தை கட்டவங்க யாருக்கிட்டையும் அந்த பேய் அவ்வளவு சுலபமா நுழைஞ்சிட முடியாது. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், ரொம்ப தைரியமா இருக்கிற ஒரு கல்யாணமாக அந்த சின்ன பொண்ணு வேணும். எதுக்கு சுவாமி? லட்சியன்னா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள செலுத்த போற. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை நான் தகனம் செஞ்சு முழுசா அழிக்க போறேன். ஆனா ஒண்ணு, நடக்க போற இந்த சம்பவத்தால அந்த சின்ன பொண்ணோட உயிர் போனாலும் போகும். தப்பு இல்ல, சிலது வேணும்னா சிலது எழுதுதாகும். அந்த அளவுக்கு தைரியமா யாரும் முன் வர மாட்டாங்க சுவாமி. முயற்சி பண்ணி பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரோட உயிருக்காகவும் தன்னோட உயிரை அர்ப்பணிக்கிறது ஒரு பெரிய தியாகம்தான். சுவாமி சொன்னாருமா, யாராவது கல்யாணம் ஆகாத பொண்ணு பூஜையில உட்காரணுமா? அப்படி அந்த பூஜையில கலந்துகிட்டு யாருங்க உயிரை விடுறதுக்கு தயாரா இருப்பா? எந்த அப்பா அம்மாங்க ஒத்துப்பாங்க? யார் உயிரும் போக கூடாது பெரிய ஐயா. யார கேட்டாலும் எல்லாரும் ஒரே பதில தான் சொல்றாங்க, யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. இந்த ஊரை எப்படி காப்பாத்துறது? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த சுத்திர பூஜையில நான் உட்கார்றேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை வர வச்சது நான். உங்களுக்கு ஏதாவது என்னதான் கேட்பாங்க? பிளீஸ் மேடம், எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். பிளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இன்னொரு பொண்ணை பழி கேக்குறப்போ எனக்கு என்னன்னு போக சொல்றியா? நஜந்தாம்மா, இந்த ஊருக்காகத்தான் நீ வந்த. எங்க ஊருக்காக நீ உயிர் தியாகம் பண்ண போறியாம்மா? அப்படி பார்த்தா என்னோட உயிர் எப்பவோ போயிடுச்சு. என்னமா இப்படி சொல்ற? ஆமா சார், நான் செய்யற இந்த வேலையிலேயே ஆபத்து இருக்கு. இந்த பேய் பிசாசு எல்லாம் பிடிக்கணும்னா ஒரு வகையில என்னோட உயிரை தியாகம் பண்றதுதான். சில பேர் வாழும் போதும் பொணமா தான் வாழ்றாங்க, ஆனா சில பேர் செத்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி வாழணுன்றது தான் என்னோட ஆசையும். இந்த சுத்திர பூஜையில நான் உட்கார போறேன். கட்டினாலும் எங்க இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கொல்லுவா. எப்படி இருக்கீங்க? எதுக்கு வந்த? இந்த ஊருக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னைக்கு லட்சியோட பிறந்த நாள், ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள்னு உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். லட்சி சார்பா நான் ஸ்வீட்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ஏன் தப்பா? ஒன்னும் தப்பு இல்லம்மா, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். ஓகே,
நான் உங்களுக்காக ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்போ எனக்காக மாங்காய் சாதம் பண்ணி தரீங்களா? உனக்கும் மாங்காய் சாதம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்க ஊட்டி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சுஜாதா என்கிட்ட சொன்னா. ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. எனக்கு உதவி பண்றியா? சொல்லுங்க. லட்சி பேய சுத்துறான்னு ஊரெல்லாம் சொல்றாங்க. அவளை பிடிக்க நீ வந்திருக்க. அது பேயோ இல்ல ஆத்மாவோ, அவளை பிடிக்க நீ வந்திருக்க. அவ எப்படி இருந்தாலும் எங்க லட்சிய ஒரு தடவை எங்கிட்ட காமிக்கிறியா? லட்சிய உங்களுக்கு நான் காட்டுறது இல்ல, அவ உங்களையே தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கா. உங்களை பாத்துக்கிட்டு நீங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கா. அவ்வளோ ஏன் அங்க லட்சி இருக்கா? எங்க லட்சி இருக்கா? நீங்க கவலைப்படும் போதெல்லாம் லட்சி அழுதுகிட்டு இருக்கா. லட்சி அழுதாளா? வேண்டாம் சொல்லுமா, எங்களுக்காக அவளை அழுவேன் சொல்லுமா. சீக்கிரமே வரப்போகுது. பாத்தீங்களா? கல்ல எறிகிற கைய தவிர கண்ணீரை துடைக்கிற கை உங்க யாருக்கும் இல்ல. அதுக்குதான் லட்சியோட கஷ்டத்தையும் இந்த ஊரை காப்பாத்துறதுக்காகவும் நானே ஏத்துக்கிட்டேன். கலிங்க லிலிங்க சசமே, கலிங்க லிலிங்க அசமே, மெலிங்க சலிங்க ஆசமா. ரத்தாபிஷேகம், லட்சீ நாமம், மமஹஸ்தகதம், லட்சீ சாமி உன்னை கூப்பிடுறேன். இந்த பூமியிலையும் ஆகாயத்திலையோ, நீரிலையோ, காத்திலையோ, இல்ல நெருப்பிலையோ, எங்க இருந்தாலும் உடனே இங்க வா. என் எதிரில் இருக்கிற இந்த பொண்ணு உடம்புக்குள்ள நீ வந்து புகுந்துடு. கலிங்க மெலிங்க லிலிங்க ஆசமே. பொண்ணோட
பரிசு என்ன இது? மயானங்கள்ல சவங்களை எழுப்பி சவால் விட்டு எதிரே உட்கார வச்ச என்ன? இந்த சின்ன பொண்ணோட ஆத்மா மதிக்க மாட்டேங்குதே. இந்த சின்ன பொண்ணோட ஆத்மாய சக்திய சோதிச்சு பாக்குது. அந்த ஆத்மாவை பிடிக்காம நான் விட மாட்டேன். அவளோட தாத்தாவும் பாட்டியும் எங்க இருக்காங்க? நீ பேயா இருந்தாலும் தேவதையா இருந்தாலும் ஏன் பொண்ணு இல்லம்மா? நீ எந்த உருவத்துல இருந்தாலும் ஒரு வாட்டி என்ன வந்து பாருமா, ஒரு வாட்டி பாருமா. கஞ்சினாலும் கதர்னாலும் அழுது புரண்டாலும் அந்த லட்சம் வரமாட்டான். அவளோட ஆத்மாவை அழிக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தி தான் ஆகணும். புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மகுடி ஊதாம வெளியே வராது. இவங்க ரெண்டு பேரையும் உடனே பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுங்க. சுவாமி அவசரப்படாதீங்க. யாரும் பேசக்கூடாது. நீர் யாராவது பேசுனீங்கன்னா நான் சொன்ன மந்திர சக்தி எனக்கே எதிராயிடும். செய்யற இந்த பூஜை நிர்மூலமாகி இந்த ஊரே அழிஞ்ச நாசமா போயிடும். சீக்கிரமா போய் அவங்க மேல பெட்ரோல் ஊத்துங்க. லட்சி வந்துட்டியா? லட்சி நான் எப்பயோ வந்துட்டோ. இந்த காத்து நீரு நெருப்பு ஆகாயம் இந்த நிலம் எல்லாத்திலயும் நான் தான் இருக்கேன். இந்த ஊரை நீ ஏன் இப்படி ஆட்சி படைக்கிற? இந்த ஊர் பொண்ணுங்களை ஏன் இப்படி அழ வைக்கிற? சொல்றேன், எந்த பாவமும் அறியாத பொண்ணுங்க எவ்வளவோ பேர் காணாம போயிருக்காங்க. அவங்களோட உடம்பு மட்டும் இல்ல, அவங்க அஸ்தி கூட கிடைக்கல. சீனுவை கொண்டுட்டு நான் ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க. நிஜமாவே நான் சீனுவை கொல்லல. என்னை யார் கொன்னாங்களோ அவங்கதான் சீனுவையும் கொன்னாங்க. நானே சொல்றேன். இந்த ஓலைச்சுவடி எல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள ஒரு கயிறு கிடைச்சது. அந்த கயிறு புடிச்சு இழுத்தா அங்கதான் இது கிடைச்சது. அழகான ஒரு கன்னி பொண்ணு தேவைப்படுற கண்டிப்பா புதையல் கிடைக்கும். உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த சொல்ல என்ன அனுப்பி வச்சா? ஊருக்கு வழியில இருக்கிற ஒரு ஈசான்ய மூலையில தான் இவளை நாம புதைக்க போறோம். 17 அடி தூரத்துல இவளை இங்க பலி கொடுத்து கோவிலுக்கு எடுத்துட்டு போய் வலது பக்கம் புதைச்சா புதையல் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடும். உங்க ஊர்
எப்படி பலி கொடுத்திருக்காங்கன்னு இப்ப வாச்சு தெரிஞ்சுச்சா? லட்சிய திருடின்னு சொன்னீங்க, காசுக்காக சீனுவ காதலிச்ச மோசக்காரின்னு சொன்னீங்க, சீனுவ கொன்ன கொலகாரின்னு சொன்னீங்க. எந்த பாவமும் அறியாத என் தாத்தாவையும் பாட்டியும் அவமானப்படுத்தினீங்க. நடு ரோட்ல வச்சு கல்லால் அடிச்சீங்க. எந்த தப்பும் பண்ணாத என் தாத்தா பாட்டி மேல கல் எரிஞ்சு அவமானப்படுத்தினீங்களே, இப்போ என்ன பலி கொடுத்த இந்த ராட்சசனை என்ன பண்ண போறீங்க? போதையல் கிடைக்கும்ன்ற பேராசையில தான் எத்தனையோ அப்பாவி பொண்ண கொன்னிருக்க. ஆனா எந்த போதையலும் உனக்கு கிடைக்கல. நீயும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கே இந்த நாயும் இந்த ஊர் ஜனங்க கையாலேயே பலியாக போறீங்க. லட்சி பேயா இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொன்றுவாளோனு பயந்தோம். ஆனா லட்சி பேய் இல்ல, அந்த பொண்ணு ஒரு தேவதை. நாம அவள தப்பா நினைச்சு கூட நம்ம பாவத்தை தீக்க வந்த அவ ஒரு தேவதடா. இத்தனை நாளா நம்மள சாமி சாமின்னு நம்ப வச்சுக்கிட்டு இருந்த இவன் தான் பேய். இவன் சாமியார் இல்ல, கலர் கலரா துணியை போட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்த பேய். இந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஊரை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சுக்கிட்டு இருந்த பேய்ங்க. இவனை நம்ம கொன்னா நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே புடிச்சிருந்த பேய் போயிடும். அடிச்சு கொல்லுகடா இவனை. என்ன கொன்னா என்ன மாதிரி 100 சாமிங்க பொறுத்து வருவாங்க. என்ன மாதிரியா இன்னும் 100 பேர் வந்தாங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. பெரியா மேடம் இருக்காங்களா? இல்லடா, நிறைய பேர் விசாரிக்கிறாங்க, எங்க போனானே தெரியல. ஒருவேளை பண்ண நீ உங்க சின்னம்மா வீட்டுக்கு போய் பாரு, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். ஏன்பா எங்கேயாவது பாத்தியா? ஏண்டா எங்கேயாவது பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லடா. எங்க போறானே தெரியலையே. இனிமே அவங்க யாருக்கும் தெரிய மாட்டாங்க. எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிட்டாங்க. இனிமே யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் ஏன் பார்க்க முடியாது? சொன்னேன்ல பேரே இல்லையே.
நன்றி.